எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு கோலிவுட் 360. மணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு அவர்கள் கௌதம் மேனன் கூட சேர்ந்து நடிக்கிற படம் தான் நதிகளிலே நீராடும் சூரியன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அவருடையிலே வந்து இந்த படத்தை வந்து எடுக்கிறாரு. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய மனசுலையும் வந்து கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, விடிவி படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தரமாக இருந்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொரு படம் எடுத்திருந்தார், அச்சம் என்பது மடமேடா அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக போகலை. இப்போ நதிகளிலே நீராடும் சூரியன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காம்போ வந்து திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு, உறவு ஏஆர் ரகுமான், கௌதம் மேனன், இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் தனித்தனியாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து பிஸியாக இருந்தாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட்லேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து லைஃப்லேயே ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கணும், சிம்புக்கும் சரி கௌதமுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு ஒரு வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட்லேயே வந்து இதுக்கான ஆரம்ப பணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு யாரை வந்து கதை எழுத சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் ஜெயமோகன் அப்படின்றவர் தான் கதை எழுத சொல்லியிருக்காரு. ஜெயமோகன் பார்த்தீங்கன்னா யாருன்னா, அவர் நிறைய படங்களுக்கு வந்து கதை எழுதியிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதாசிரியர், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய நாவல்களை வந்து எழுதியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சிட்ருக்க வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுற படம் தான் விடுதலை. இந்த படத்துடைய கதை வந்து யாருது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயமோகன் எழுதிய ஒரு நாவலுடைய பேஸ் பண்ணி தான் நம்ம வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு, விடுதலை அப்படின்ற படத்தை. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயமோகன் வந்து இந்த படத்துக்கு நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படின்ற படத்துக்கு வந்து கதை எழுதியிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, ஏஆர் ரகுமான், ஏஆர் ரகுமான், சிம்பு, கௌதம் இவங்க மூணு பேர் சேர்ந்தாவே அந்த காம்போ வந்து பக்கவாக இருக்கும், மக்கள் வந்து ரொம்பவே ரசிக்கபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு காம்போவும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் டைரக்ஷன்லே, அதாவது சிம்பு நம்ம நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் அதாவது ரெண்டு படங்கள் வந்து நம்ம சிம்பு நடிக்க போகிறாராம். ஒன்று பார்த்திங்கன்னா நதிகளிலே நீராடும் சூரியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து தனிப்பட்ட படமாக இருக்கும், அது வந்து ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அஃபீஷியல் அப்டேட்ஸ் வர வரைக்கும். நீங்கள் இந்த படத்துக்கெல்லாம் எந்தளவுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.